ஆமா, இப்போ நம்ம நீதித்துறை வந்து ஜனநாயகத்தோட முக்கியமான ஒரு தூண். அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க சமீபத்துல பாகிஸ்தானில வந்து அரசியல் குழப்பங்கள்லாம் வரும்போது அங்க நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்தது நீதிமன்றம். அதே போல இந்தியாவில வந்து நீதிமன்றம் வந்து எப்போதுமே ஒரு நடுநிலை நேர்மையாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, தனது ஜனநாயக தூண் என்பதை அது நிரூபித்திருக்கிறது. ஆனாலும் சில தனிப்பட்ட சில நீதிபதிகளுடைய போக்கு பல முறை விமர்சிக்கப்படுகிறது. இப்பொழுது கூட பதவி விலகிய ஓய்வு பெற்ற முன்னாள் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனை பிளவுபட்ட போது தொடரப்பட்ட வழக்குகளில் தகுதி நீக்கம் இந்த வழக்கெல்லாம் அவசரமாக முடிவெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை ஆளாகியிருக்கிறார். ஆனாலும் இப்போது அவர் பதவி ஓய்வு பெற்றாலும் கூட அவருக்கு கூட பதவி தருவதற்கு மத்தியர் தயாராக இருக்கலாம். அவர் பிரதமர் மோடியை போய் வீட்டில் போய் சந்தி அவர் வீட்டுக்கு வந்தது இதெல்லாம் குறிப்பிட்டு பேசுறாங்க. ஆனாலும் அவர் அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாகாமல் அவர் தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறாரு. ஆனா இதே அயோத்தி வழக்குல சந்திரசூட் தலைமையிலான வழக்குல அவருடன் இருந்து தீர்ப்பு அளித்த அப்துல் ஆசிர் என்ற நீதிபதி வந்து பதவி ஓய்வு பெற்று 6 மாதத்திற்கு ஆந்திர கவர்னராக நியமிக்கப்பட்டார். இதே மாதிரி பிரச்சனை வரும்போது 2014 இதை நமது தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி சதாசிவம் அவர்கள் கேரள ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அதை இதே பிரச்சனை வைத்து வழக்கு தொடர்ந்தார்கள் உச்ச நீதிமன்றத்துல. இந்த மாதிரி நீதிபதிகள் வந்து ஓய்வு பெறு அரசியல் பதவிகளுக்கு போகக்கூடாது என்று அது வந்து நீதிபதி முகமது அலி அலி என்பவர் வழக்கு தொடர்ந்தாரு. அவர் அப்போ தலைமை நீதிபதியா இருந்த எச்எல் தத்து பாப்தே சாப்ரே அடங்கிய குழு வந்து அந்த தனி உரிமையை வந்து நிலைநாட்டியது. ஒவ்வொரு ஓய்வு பெற்றாலும் அவங்களும் தனி மனித உரிமைகள் இருக்கு, அவங்க இதுக்கு எந்த தடை விதிக்க முடியாதுன்னு அப்பவுமே நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, தீர்ப்புல சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஓய்வு பெறு எந்த பதவியும் ஏற்கலாம் என்று. ஆனால் அவர் சார் சொன்ன மாதிரி இந்த ட்ரிபியூனல் இங்கெல்லாம் நீதிபதிகள் நியமிக்கப்படுகிற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறாங்க, அதுல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனா அரசியல் ரீதியான பதவிகள் ஆளுநர் பதவி இது போன்ற பதவிகள் நியமிக்கப்படும் போதுதான் பிரச்சனை உருவாகிறது. ஏன்னா இந்த அதுவும் அந்த எந்த ஆட்சியில் இருக்கும்போது தீர்ப்பு சொன்னார்களோ அந்த ஆட்சியிலேயே அவர்கள் ஓய்வு பெற்று அதே ஆட்சியிலே உடனடியாக பதவி பெறும் போது இந்த விமர்சனம் கடுமையாக வருகிறது. நான் சொன்ன மாதிரி அவர் ஆசிரியர் நியமிக்கப்பட்டார், அப்புறம் அந்த நியமனம் கடுமையாக வந்துச்சு. சதாசிவம் அவர்களுக்கு மீது கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டன. இந்த மாதிரி இதை வந்து தவிர்க்க வேண்டுமானால் ஏன்னா நீ சந்திரசூட் அவர்களே சொல்லியிருக்கார்கள், ஓய்வுக்கு பிறகும் நீதிபதியை மக்கள் நீதிபதியாகத்தான் பார்க்கிறார்கள் அப்படிதான் சொல்றாரு. அவர் சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் மீண்டும் ஒரு சாதாரண அரசியல் பதவியை கொண்டு ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் இருந்தவர் வந்து ஒரு சாதாரண அந்த ஆளுநராக இருக்கும்போது அவர் பதவி ஏற்பது ஏற்று பிரமாணம் செய்து வைத்தது வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்போ அவருடைய கிரேடு அதில் குறைஞ்சி போகுது, பெரிய பதவியிலிருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து நீதிபதிகள் வந்து இந்த இது பாதுகாப்பு விஷயங்கள் சில முக்கியமான அதாவது அரசியல் ரீதியான முக்கியமான இப்போ அயோத்தி போன்ற வழக்குகளில் தீர்ப்பு அளிக்கப்பட்ட வழங்கிய நீதிபதிகளுக்கெல்லாம் ஓய்வு பெற்றவர்கள் கூட பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. அந்த கட்டத்தில் வந்து அவங்கள வந்து ஏதாவது முக்கியமான கான்ஸ்டியூஷன் பதவிகளை கொண்டு வைக்கிறாங்க. நம்ம நீங்கள் நமக்கே தெரியும், இப்போ நம்ம தமிழக ஆளுநர் வந்து நாகாலாந்து பிரச்சனை தீவிரமாக தீவிரவாதிகள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவ்வளோ. அப்போ அவர் தொடர்ந்து ஒரு பாதுகாப்பு ஒரு கொடுக்கணும், ஒரு பதவி கொடுத்தா தான் பத்திரமா இருக்க முடியும். நம்ம நம்ம முன்னால ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்த அவர் நம்ம அவர் கார்த்திகேயன் இந்த மாதிரி முக்கிய அதிகாரிகள்லாம் அப்படி பதவி வாங்கி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு, இது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா நீதிபதிகளை பொறுத்தவரையில சாதாரண பதவியா வந்து பண்றது தெரியல. ஆனா தலை சில நீதிமன்ற நீதிபதிகள்லாம் ஓய்வு பெற்றவர் கூட வழக்கறிஞர்களாக செயல்படுறாங்க, அதெல்லாம் யாரும் வந்து விமர்சிப்பது இல்லை. ஆனா அவர்கள் நீதிபதி தீர்ப்பு கொடுத்து விட்டு அதே ஆட்சியிலேயே ஒரு பதவி வாங்கும்போது தான் அந்த பதவி வந்து பெரும் உருசத்துக்குள்ளாகிறது, அதை தவிர்க்க வேண்டும். அதுக்கு வந்து இப்ப அவரு குறுகிய காலத்திலேயே அவங்க ஒரு அரசியல் கட்சியில சேர வேண்டிய அவசியம் என்னவாக இருக்க முடியும், எதுக்கு? ஏன்னா ஒரு ஒரு அந்த போஸ்ட் நிஜமாவே சொல்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு மதிப்பிற்கும் ஒரு மரியாதைக்கும் உரிய இடத்துல நம்ம மக்கள் அவங்களை அவரை வச்சு பார்க்கும் பொழுது அவங்கள உடனடியாக அவங்க போய் ஒரு ஒரு அரசியல் கட்சியில சேரும் பொழுது அவங்க மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த சான்ஸ் ஏன் அந்த மாதிரியான ஒரு இடம் அங்க வருது? ஆமா, மேற்குவங்கத்துல நம்ம சொல்றோம். ஆனா நீதிபதிகளை பொறுத்தவரை நம்ம வந்து அவர் சொல்றாங்க நீதிபதியா பாக்குறாங்க. ஆனா அவர் ஓய்வு பெற்றவர் அவருடைய நிலைமை தனிப்பட்ட நிலைமை என்ன அவருக்கு? அவர் வந்து இவ்வளவு நாள ஒரு பெரிய நீதிபதிகளை ஒரு இதுல ஒரு அந்தஸ்துல இருந்தவர் கீழே வந்தவர். நீங்க உயர்நீதிமன்றத்துல நேரில் வழக்கு நடக்கும் பார்ப்போம்.
ஒரு நீதிபதி வந்தாலும் ஒரு மன்னர் வருவது போல செங்கோலை பிடிச்சுக்கிட்டு உசு உசு சத்தம் போட்டு அப்படி வருவாங்க, ஒரு மன்னர் நடந்து வர மாதிரி வருவாங்க. அதே நீதிபதி அவர் வேலைக்கு போகும்போது வீட்டு போகும்போது சாதாரணமா கார்ல ஏறி போற இடம் பஸ்ல போறனா பாத்துருக்கலாம், பாத்துக்க முடியுது. அப்படி அப்படி ஒரு உச்ச பெரிய பெரிய பதவியில இருந்தவங்களுக்கு தொடர்ந்து ஒரு பதவியில இருந்தா ஒரு அந்த ஒரு அந்தஸ்து மேல ஒரு பிடிப்பு வந்து விடுகிறது. அது ஒரு தனிப்பட்ட எல்லாருமே நீதிபதி சந்திரு இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்க முடியாது, பல தனிப்பட்ட ஆட்களா இருக்க முடியாது. அந்த மாதிரி அதனால அவங்க வந்து அந்த ஆசைக்கு வந்து பலியாயிடுறாங்க, அரசாங்கம் கொடுக்கு. ஆனா இந்த பதவி தாரம் இதுக்கு முன்னாடி தீர்ப்பை சொல்லுங்கிற மாதிரி ஒரு பேரங்கள் நடந்துக்கு அப்படி அந்த மாதிரி எல்லாம் முழுக்க முழுக்க தவறானது. அதை வந்து தவறுங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு பதவி எதுவும் வழங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீதிபதி பதவியே 65 ஒரு 70 அவர் சார் சொன்ன மாதிரி உயர்த்தலாம், இல்லாட்டா அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்புகள் கொடுப்பது மாதிரி வேற ஏதாவது பதவி கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியல. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மட்டுமாவது அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரலாம், இந்த மாதிரி எந்த பதவியிலும் இருக்கக்கூடாதுன்னு.